அண்மை செய்தி. வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜ்மீர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். அஜ்மீர் ராஜா, என்ன நடந்தது? தாக்குதலுக்கு உள்ளான ஓட்டுநரோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு? வேடசுந்தர் அருகே அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு முன்னால் சென்ற இளைஞர்கள் வழிவிடாமல் சென்றுள்ளனர். அப்போது பேருந்து ஓட்டுநர் ஹார்ன் அழுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அந்த ஓட்டுநரை சரமரிய தாக்கத்தில் அவர் காயம் ஏற்பட்டு தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசன் பஸ் நிலையத்திலிருந்து பழனியை நோக்கி இன்று கிளம்பியிருக்கு. அப்போது கார்த்திகேயன் ஓட்டுநர் வந்து பஸ்ஸை இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போது வந்து அந்த வழியாக முன்னாடி சென்ற அரசு பேருந்துக்கு முன்னாடி சென்ற 5 நபர்கள் வந்து பஸ்ஸுக்கு வழி விடாமல் வந்து நடு ரோட்டில் வந்து குறுக்க மிருக்கமாக வந்து சென்றிருக்காங்க. அப்போது ஹாரன் தொடர்ச்சியாக வந்து அரசு பேருந்துக்கு வழிவிட சொல்லியிருந்த ஓட்டுநர் கார்த்திகேயன் வந்து ஹாரன் அழுத்திட்டே போயிருந்திருக்காரு. அப்போது வந்து அங்கே ஆத்திரமடைந்த முன்னாடி சென்ற இளைஞர்கள் வந்து பஸ்ஸை தடுத்து நிறுத்தி பஸ் டிரைவரை கீழே இறக்கி சரமாரியாக அடுத்திருக்காங்க. 5 பேர் அடுத்ததில் வந்து டிரைவர் படுகாயம் அடைந்து டிரைவரை தாக்குவதை பார்த்த அப்போது மக்கள் வந்து பஸ்ஸில் பயணம் செய்தவர்களை தாக்கியவர்களை சுற்றி வளைத்து பிடித்தாங்க. இதில் ஒருவர் மட்டும் வந்து தப்பி சென்றிருக்காரு. பஸ்ஸு டிரைவரை தாக்கி அதெல்லாம் வந்து காயம் ஏற்பட்டு அவர் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து இச்சம்பவம் வேடசூர் ஒட்டது ரோட்டில் வந்து சுமார் ஒரு மணி நேரமே வந்து கடும் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கு. தகவல் அறிந்து வந்த போலீஸார் வந்து அந்த 4 பேரை மீட்டு போலீஸ் விசாரணைக்கு அழைச்சிட்டுருக்காங்க. இது தொடர்பாக வந்து வேடசூர் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. அஜ்மீர் ராஜா.